பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களா வாசலில் ஒரு வாட்ச்மேன், அவர் காவல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கு. இப்போ ஒரு நாள் ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் வாராரு. பெரிய பெரிய மீசை வச்சுருக்காரு, இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தை சொல்லியிருக்காரு, முரட்டு குரலில் கேட்குறாரு, உங்கள் ஐயாவை பார்க்கணுங்கிறாரு. இப்படி அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்டான்னு நமக்கு எப்படின்னா தோணும், ஒரு பார்த்தாலே சரியில்லையே, ஒரு முரட்டு குரலில் பேசுகிறாரு, ஒரு தோற்றமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, ஒரு உள்ள பாட்டு உள்ளே விட்டால் சரியில்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்போ அவர் என்னென்னா இன்டர் காமில் அவர் முதலாளியை கூப்பிடுறாரு, ஐயா இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஆளை பார்த்தா தோற்றம் சரியில்லை, என்ன பண்ணுறது, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்லுறாருன்னா உள்ளே அனுப்புங்கிறாரு. அவர் சரி வேறு அவருக்கு சொல்லியாச்சு, என்னமோ வழி இல்லை, சரி உள்ளே போகணும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இவர் முதலாளி உள்ளே தான் ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. இந்த வந்தவர் வந்து அந்த ஹாலுக்குள்ளே போகிறாரு. இவர் இந்த வாட்ச்மேனும் என்ன தான் நடக்குன்னுட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த போனவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் சலிட் போடுறாரு, பட்டாக்கத்தை கலத்தி அப்படியே மேஜையில் வைக்கிறாரு, இன்னொரு சலிட் போடுறாரு, திரும்பி அவர் பாட்டுக்கு போயிடும். பார்த்தா இவர் என்னெல்லாமோ எதிர்பார்க்குறாரு, அங்கே ஒன்றுமே இல்லை, என்ன எதுவுமே நடக்கலை, எல்லாமே சாஃப்ட்டன் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிருது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு உதாரணம் தான், இந்த வாட்ச்மேனாக வர்றவர் தான் இந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்மானம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க தெரியாது, வெறும் 25% எனர்ஜி உள்ளவர், அவருக்கு என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால் ஒரு குழப்பத்தோடு தான் எப்பவுமே இருப்பார், ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. அதனால் அவர் தான் வந்து பிரதானமாக அவைலபிளாக இருப்பார். வீட்டில் வந்தாச்சு சொன்னால் முதலாளி எப்பவும் அவைலபிளாக இருக்க மாட்டார், வாட்ச்மேன் எப்பவும் அவைலபிளாக இருப்பார். அந்த மாதிரி அவர் எப்பவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான் அந்த கான்சியஸ் மைண்டு. ஆனால் அதனால் ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க முடியாது. இப்போ டோட்டல் மைண்டுக்கு அந்த முதலாளியாக வர்றவர் தான் டோட்டல் மைண்ட், அவருக்கு வந்து எல்லாம் முடியும், எல்லாம் சாத்தியம் வரும். அதனால் அவர் ஆல் பவர்ஃபுல், அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாத்தையும் ஈஸியாக எதிர்கொண்டு போயிடுவார். இப்போ அதனால் அவர் டீல் பண்ணும் பொழுது அவர் முன்னாலையில் உள்ள டீலிங் எல்லாமே பிரச்சனைக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ கலக்கம்லாம் அவர்கிட்ட கிடையாது, அங்கே எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிடும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு, இந்த கான்சியஸ் மைண்டுடைய ஃபங்க்ஷனும் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு, டோட்டல் மைண்டுடைய ஃபங்க்ஷனும் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து நாம் என்ன ரோல் எடுக்கணும், கான்சியஸ் மைண்டில் ரோல் எடுக்கணுமா, டோட்டல் மைண்ட் ரோல் எடுக்கணுமாங்கிறது தான் பிரச்சனை, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஈவினிங் வாக் போகிறோம் அல்லது ட்ரெக்கிங் போகிறோம், நமக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதர்கள் நிறையா இருக்குது, ஒரு பக்கத்தில் அந்த புதர்களுக்கு மத்தியில் தான் பாதை போகுது. நம்ம பாதையுமே கூட வந்து ஒரு சமதளமெல்லாம் இல்லை, நிறைய பாறைகள் இருக்குது, குண்டும் குழியுமாக தான் இருக்குது, நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக கால் வச்சு தான் நீங்கள் நடந்து போகணும். இப்போ நம்ம நல்ல வெளிச்சம் இருக்குது, நம்ம போயிட்டு வந்துட்டோம் ஈஸியாக. சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி, நம்ம இருட்டுக்குள்ளே போயாகணும், லைட்டே கிடையாது, டார்ச் லைட்டோ செல்ஃபோன் லைட்டோ எதுவுமே கிடையாது, இருட்டுக்குள்ளே தான் நீங்கள் போயாகணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இரு ஒன்றுமே தெரில, நீங்கள் அப்படியே தடவிக்கிட்டு தான் போகிறீங்க, மெல்ல மெல்ல தான் அடி அடித்து வச்சு போகிறீங்க, எந்த இடத்துல எதில் மோதிக்கிடுவோமோ எதில் இடறி விழுந்துருவோமோன்னு சொல்லி ஒரு தடுமாற்றத்தோடு போகிறீங்க. இறைவனை கூட பிரார்த்தனை பண்ணுங்க, ஐயா எப்பா என்னை கொண்டு ஒழுங்காக கொண்டு சேர்த்துறப்பான்னு சொல்லி இறைவனை கூட பிரார்த்தனை. எங்கே ஒரு இடத்துல நீங்கள் வந்து தடுமாறி கீழே விழுந்துடுறீங்க. இப்போ விழுந்ததுக்கு பிறகு நீங்கள் எழும்பணும், எழும்புறதுக்கு வந்து நீங்கள் யாரையும் கூட மாட்டீங்க, கடவுளை கூட நினைக்க மாட்டீங்க, நீங்கள் விழுந்த மாதத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் எழும்பிடுவீங்க. இப்போ முதல்ல வந்து இந்த தடுமாறிக்கிட்டே போகிறது தான் வந்து என்னென்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் ரோல் வந்து தடுமாற்றத்தோடு தான் இருக்கும். நீங்கள் கீழே விழுந்த நீங்கள் எழும்புறீங்க, இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும், அதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை, முயற்சியும் தேவையில்லை, இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு எல்லாம் யோசிக்கிறது இல்லை, இப்படி போனால் சரியா இருக்குமா இப்படி போனால் தப்பா இருக்குமா சொல்லி எந்த யோசனையும் எந்த தடுமாற்றமே நமக்கு கிடையாது, கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது. ஏன்னா அந்த கான்சியஸ் மைண்டே வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான், கடவுளுக்கும் கான்சியஸ் அந்த டோட்டல் மைண்டுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா கடவுளுக்குள்ள சக்தி எல்லாமே இந்த டோட்டல் மைண்டுக்கு இருக்குது. அதனால் வந்து அந்த டோட்டல் மைண்ட் வந்து செயலாக முழுமையாக செய்ய வச்சுருது, ஸ்பான்டேனியஸாக செயல்பட வச்சுருது. இப்போ இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம பிறப்போட நம்மளோட இணைஞ்சே வந்திருக்கு, பிறப்போட சேர்ந்தே நம்மள்கிட்ட வந்திருக்கு. அதனால் அது நம்மளோட எப்போவுமே போகல, நம்மளோட தான் இருக்குது. அந்த டோட்டல் மைண்டு நம்மளோட தான் இருக்குது, கான்சியஸ் மைண்டு நம்மளோட தான் இருக்குது. இப்போ அந்த கான்சியஸ் மைண்டு தான் என்னென்னு சொன்னால் அந்த வாட்ச்மேன் மாதிரி எப்போவும் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்காது. அதனால் என்னென்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டுன்ற ஒன்று இருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் கூட போதும், அந்த டோட்டல் மைண்டுன்ற ஒன்று இருக்குது, அதனால் நம்மளால் முடியாதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டினுடைய செயல் வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங்காக போயிடும். இல்லைன்னு சொன்னால் நாம தான் நம்மளை எல்லாத்தையும் பார்த்து ஆகணும்னு சொல்லி இந்த வாட்ச்மேனே வந்து நினச்சிட்டாரு, எல்லாத்தையும் நம்ம தான் டீல் பண்ணி ஆகணும்னு சொன்னால் சஃபர் பண்ண ஆரம்பிச்சுவார். சரி முதலாளி டெசிஷன் எடுக்கட்டும்னு சொல்லி முதலாளிகிட்டே விட்டு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் எல்லாமே ஈஸியாயிரும். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சக்கூடியதை வந்து நம்ம டீல் பண்ணிக்கிடலாம். முடியாத இப்போ ஒருத்தர் நம்ம வாட்ச்மேன் வாசல் நினைக்கிறான், ஐயா முதலாளி இருக்கிறாரா நீட்டு சொல்லி கேட்குறாரு, ஆமாம் உள்ளே இருக்கிறாரு இல்லைங்கிறத இவரே சொல்லி பதில் அனுப்பி முடிச்சிடலாம். அப்படி இவருக்கு எற்றக்கூடியதை அவர் செஞ்சுக்கலாம். உள்ளே போனவரை பார்க்கணும் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் யாரை உள்ளே அனுப்பலாம்,
யாரும் அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகள் வருது. அதனால் சில வேலைகள் நம்ம அந்த கான்சியஸ் மைண்டுக்கு எட்டக்கூடிய பகுதியாகவே இருக்கும், ரொம்ப தடுமாற்றத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸி கோயிங்காக இருக்கும். அப்போ இந்த ஈஸி கோயிங்காக உள்ளது எல்லாத்தையுமே இந்த கான்சியஸ் மைண்டே செஞ்சிடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லி டவுட்ஃபுல் கேஸாக இருக்குது, ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது, ஒரு தொடர்கதையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டை உதவியை பயன்படுத்தி நாம் செய்யலாம். அந்த மாதிரி என்ன சொன்னால், இப்படி டோட்டல் மைண்டுன்னிட்டு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு நமக்குள்ளே இருக்குது. நம்ம மைண்டே வந்து ரெண்டு பகுதியாக இருந்து வேலை செய்யுது, கான்சியஸ் மைண்டாகவும் வேலை செய்யுது, டோட்டல் மைண்டாகவும் வேலை செய்யுதுங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். அதனால் நம்மளால் முடியாததெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுங்கிற ஒரு பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது உங்கள் வேலை வந்து சுலபமாயிடும். இப்போ அதே மாதிரி தான் சொன்ன உதாரணமாக, நம்ம ஒரு பைக்கு போகிறோம், பைக்கில் போட்டுட்டு போகிறோம், ஒரு டேனிங் அந்த சைட்லேருந்து ஒரு பைக் வருது. இப்போ நீங்கள் வந்து அதுவும் ஸ்பீடாக வருது, நீங்களும் ஸ்பீடாக போகிறீங்க, நீங்களும் அந்த பக்கம் திரும்பணும், அவரும் இந்த பக்கம் திரும்பணும். இப்போ இதில் வந்து நீங்கள் பிளான்லாம் பண்ண முடியாது, இதை எப்படி திருப்பணும் அதை எப்படி திருப்பணும்ன்ட்டுலாம் பிளான் பண்ண முடியாது. நீங்கள் என்னதோ ஒன்று பண்ணுறீங்க, உங்களை அறியாமலே பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ பண்ணி உங்களை அறியாமலேயே நீங்கள் வந்து உங்களையும் காப்பாற்றிடுறீங்க, அவரையும் காப்பாற்றிடுறீங்க, பைக்கையும் காப்பாற்றிடுறீங்க. அப்போ ஸ்பான்டேனியஸே ஏதோ நடக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம்னு சொல்லி சொன்னால், அந்த எமர்ஜென்சியில் வந்து இந்த ஸ்பான்டேனியஸாகவே ஏதோ சில சால்வேஷன் வந்துடுது, அந்த டோட்டல் மைண்டே வந்து இந்த ரோலுக்கு வந்துடுது. அதனால் அதுவே அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ண முடியாது, பிளானிங்கை மீறி சில இதெல்லாம் நடக்கும். அதனால் அந்த மாதிரி பிளானிங்கை மீறி நடக்கக்கூடிய ஒரு ஆல் பவர்ஃபுல் பொசிஷனில் தான் அந்த டோட்டல் மைண்ட் இருக்குது. அந்த டோட்டல் மைண்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு ரோலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும்.